வணக்கம் தலைவர் வணக்கம் பிம்பிசாரருக்கு அடுத்தால் வர்ற அஜாத சத்ரு அவர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ பௌத்தத்துக்கு மாறுகிற அதாவது மாற்று கருத்துகளுக்கு உள்ளாகிற கூட்டம் வந்து ஒன்றாகவும் ஏற்கனவே பிராமணியத்தை அப்படியே பின்பற்றுகிற ஒரு கூட்டமாகவும் வெவ்வேறு அரசுகள் இருந்தன அப்படின்னு சொல்கிற புராணங்களிலே கூட மகதங்கிறது ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய பகுதியாக சொல்லப்படுகிறது புராணங்கள்லையே ஏனென்றால் இந்த பிராமணியத்தை மறுக்கின்ற எதிர்க்கின்ற ஒரு பகுதியாக சுட்டி காட்டப்படுகிறது வர்ண விவஸ்தையை ஏற்றுக்காத பகுதின்னு சொல்லப்படுது கிழக்கே செல்ல செல்ல இவர்களது இந்த வைதிகத்தன்மைகளை நெறிகளை மறுக்கின்ற பகுதியாக காட்டப்படுகிறது சிசுபாலன் கூட மகதத்தை தான் வந்து சொல்கிறாங்க இப்போ காட்டப்படுகிறது அது கிடக்க வர வர அந்த தன்மை வருது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுவரைக்கும் புரோகிதர் அரசர் சார்ந்த விவாதங்கள் இப்பொழுது மற்றவர்களையும் சார்ந்து எழுப்பப்படுகிறது வைசியர் நிலைமை என்ன சூதரர் நிலைமை என்ன இல்லை சண்டாளர் நிலைமை என்ன இவர்களைப் பற்றி அக்கறை இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கிறது அந்த அக்கறை ஏன் வெளிப்படுகிறது என்றால் புரோகிதர்களின் அந்த ஏகபோகத்தை மாற்றுவதற்கு இவர்களது மக்கள் ஆதரவு தேவைப்பட்டது தான் இப்போ ஏற்பட்ட மாற்றத்தில் சிந்தனை மாற்றத்தில் நம்ம பார்க்குறது ஒன்று பிராமண மறுப்பில் பார்க்குறது லோகாயுதம் சாருவாகம் சாங்கியம் இவையெல்லாம் சிரமண தத்துவங்கள் வருது அதன் உச்சகட்டம் ஜைனம் ஏற்கனவே இருக்குது ஆனால் அதை விட மிக சொல்ல போனால் கூர்மையான அந்த தத்துவம் பௌத்த தத்துவம் இந்த தத்துவங்கள் வர்றதில் இந்த தத்துவங்கள் மன்னர்களுக்காக உருவாக்கப்பட்டவை இல்லை நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தா ஆளுபவனுக்கு உன் கடமை என்ன என்பதை கூறுகின்ற புரோகிதம் அதுதான் இந்த தத்துவமானாலும் சமயமானாலும் விதிகளானாலும் எதுவானாலும் மன்னனுக்கு கூறுகின்ற அந்த உபதேசம் அல்லது கட்டளை தர்மம் உபதேசம் அது ஆனால் இந்த சிரமண தத்துவங்கள் வருகின்ற பொழுது மக்களை சார்ந்த தத்துவங்கள் உருவாக்கப்படுகின்றன அந்த மக்களை சார்ந்த தத்துவம் வருகிற பொழுது ஏறக்குறைய ஒரு விதமான ஜனநாயகப்படுத்துதல் அங்கே ஏற்படுகிறது அதனால தான் சந்நியாசத்தில் கூட சந்நியாச விதிகள் கூட முன்ன சந்யாசங்கிறது பிராமணனுக்கு மட்டும் ஏன்னா அது பிராமணன் வர்ணத்தால் அதற்கு தகுதியானவன் அதன் முதல் தகுதி பிரம்மச்சரியம் ரெண்டாம் தகுதி கிரகஸ்தம் மூணாம் பகுதி வானப்பிரசவம் பிறகு சந்நியாசம் அந்த சடங்கு நெறியில் வராதவனுக்கு சந்நியாசம் அனுமதிக்கப்படவில்லை அதுதான் ராமாயணமாக மற்றதோ எல்லாம் சொல்லி காட்டுற விஷயங்கள் ஆனால் சிரமண தத்துவங்கள் வருகின்ற பொழுது சந்நியாசம் என்பது அதன் தகுதி மாற்றப்படுகிறது அதில் இன்னொரு விஷயம் உண்டு சந்நியாசம்னா உயர்ந்த விஷயம் அப்படின்னு பார்ப்பாங்க உயர்ந்த உண்மையை தெரிவது அடைவது மோட்சம் முக்தி சொர்க்கம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உயர்ந்த இடத்திற்கு தகுதி ஒரு சிலருக்கு மட்டுங்கிற மாற்றி அந்த உயர்ந்த இடம் அனைவருக்கும் பொதுவானதை சொல்கிற அளவு இருக்குது தகுதி பரவலாக்கப்படுவது சிரமண தத்துவங்களா அப்போ இங்கே தீட்சை வராது இன்னும் சொல்ல பௌத்த சங்கத்தை சங்கத்தின் மூலமாகத்தான் சந்யாசம் சந்நியாசம் தனித்து போவது அல்ல பிராமண சந்யாசத்தில் தனித்து போவது அவன் இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது அப்படின்னு வரும் தன்னது முச்ச மோட்சத்தை முக்தியை நாடி போவதுன்ட்டு ஆனால் சிரமண தத்துவங்கள் என்பது அது குறிப்பாக பௌத்தத்தில் சந்நியாசம் என்பது சங்கத்தில் இணைந்து செயல்படுவது என்ற பொருள் ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு வேறு வகையான செயல்பாட்டிற்கான அந்த தகுதி அடைதல் அந்த செயல்பாடு குழுவாக இருந்து தொண்டை செய்வது என்பதாக மாறுகிறது சிந்து பகுதியிலிருந்து கங்கைக்கு இவர்கள் இடம்பெயர்ந்த பிறகு அவர்கள் வந்து தனித்தனி கூட்டமாக இந்த அரசுகளாக சிறு அரசுகளாக உருவாகிறார்கள் அப்படின்னு நாடோடி குழுக்களாக இருப்பவர்கள் அதற்கு முந்தைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் செட்டில்மெண்ட் அவர்கள் வந்து தங்கி வாழ்கிற நபர்களாகவே இருந்தாங்க ஒரு இடத்தில் வேளாண் குடிகளாக வேளாண்மை செய்து தங்கி வாழ்ந்தவர்கள் இப்போ இவர்கள் இப்போதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நாடோடிகள் ஒரு தங்கி வாழ்கிற ஒரு பகுதியாக தங்கி வாழ்கிற சூழலுக்கு வரும்போது அங்கே வந்து கிளாஸ் வேரியேஷன்ஸ் அடுத்தடுத்து வருது அந்த காரணத்தினால் மக்களுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய புதிய தத்துவங்கள் வருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா இதில் இந்த இடத்துல எகலை வந்து எகல் தத்துவத்தை நான் கொஞ்சம் நிலையில் வச்சுக்கணும் எகல் தத்துவம் உங்களுக்கு தெரியும் தீசிஸ் antithesis synthesis இப்போ ஒரு பண்பாடு ஒரு கட்டமைப்பு ஒரு மரபு ஒரு இடத்துல இருக்கு ஆங்கிலேயர்கள் இங்கே வர்றப்படு இங்கே ஒரு பண்பாடு இருக்கு நாம் பண்பாடு அற்றவர்கள் கிடையாது நமக்கு ஒரு பண்பாடு இருக்குது அவர்கள் வருகின்ற பொழுது டெக்னாலஜி இதே மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது இங்கே ஆங்கிலேயர்கள் வந்ததன் விளைவாக ஆங்கிலேயர்களிடம் தான் பெற்றோம் என்பது பொருள் அல்ல இன்னும் சொல்லப்போ அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இல்லை அளவுக்கு நாகரிகம் பெறாதவர்கள் ஒரு மாதிரி ஆனால் விளைவு சிந்தசிஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த மோதலின் விளைவாக ஒரு புதிய இணைவு ஒன்று ஏற்படும் சில விஷயங்களை ரெண்டு தரப்பும் ஏற்றுக்குது அதில் நம்ம இன்னை பார்த்த ஒரு பொது உடை வந்துடுச்சு முன்னாள் உடையை கூட உடை அணியிறதுக்கே தடை இருந்த காலங்கள் உண்டு பொருள் பொது உடை ஒரு பொதுமை வருது பொது நீதி வருது பொது கல்வி வருது இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றதில் நாம் குடியேறி வந்தவர்களேருந்து சில நல்ல அம்சங்களை நாமளும் பெற்றுக்கிறோம் நம்ம இருந்து சில வசதிகளை அவங்களும் பெற்றுக்கிறாங்க ஸோ ஆரியர்கள் இனக்குழுவாக படையெடுத்து வர்றாங்க போர் வெறியோடு தான் இருக்காங்க வர்றாங்க அவங்களுக்கு ரதத்தில் தான் வந்தாங்க தனி குதிரை கூட பயன்படுத்துறது இல்லை ரதமாகத்தான் வந்தவர்கள் அப்படின்னு நம்ம தெரிகிறோம் இங்கே வந்தப்புறம் கோட்டைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது புதிய போர் உத்திகளையும் அவங்க கற்றுக்கிறாங்க ஆனால் இந்த ஆரியர்கள் இங்கேயே விடுகின்ற சூழல் வருகிற பொழுது இங்கே இருக்கின்றவர்கள் தொழில்நுட்பத்தையும் உழைப்பையும் அவர்கள் ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்போ அவங்களால் புறக்கணிக்க முடியல ஒரு இணைவு ஏற்படும் வாழ்க்கைய வசதியும் மாறுது முதல்ல ரிக்வேதத்தில் இல்லாத விருகி அரிசி பின்வேத காலத்தில் வருது புதிய உணவு வகைகள் வருது புதிய வாழ்க்கை முறை வருது கம்பளி மா ஆடையை மட்டுமே விட்டுருந்த விட்டு இப்போ பருத்தி ஆடையை அணைய ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆரியர்கள் வருகையின் போது நம்ம எதை குறிப்பிட விடுறோம்னா ஆரியர்களால் இந்தியா நாகரீகம் பெற்றதுங்கிற ஒரு கருத்தை மறைமுகமாக நம்ம திணிக்கிறாங்க நாம் என்ன சொல்லலைன்னா அவர்கள் வரும்பொழுது நம்மை விட நாகரீகம் பின்தங்கி இருந்தார்கள் இணைவின் பொழுது அவர்கள் நம்மிடமிருந்து நாகரீகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நாம் போர் உத்திகள் போன்றவற்றையும் அவர்களிருந்து பெற்றுக்கொண்டோம் நமக்கு தேவைப்படுது ஸோ எந்த ஒரு இரண்டு சக்திகள் எதிர்ம முரண்பட்டு நிற்கின்ற பொழுது இரண்டுமே ஒன்றிடமிருந்து மற்றொன்று கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இதன் விளைவாக சில மாற்றங்கள் வருகின்றன சிந்தட்டி நம்ம இங்கே வரதில் நான் சொன்னேன் அங்கே தனி ஆரியர்களுக்கு அந்த ஆரியை தூய்மைக்கு அதிக இடம் கொடுத்த இடம் பிரம்மதேசம்னு வர சொன்னாங்க பஞ்சாப் பகுதி ஆனால் அந்த தூய்மை வாதம் நிலைகுலைந்து போய் கலந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்ற பொழுது புரோகிதர்கள் மட்டும் தம்மை உயர்ந்தவளாக காட்டிக்கொள்வதற்காக அந்த கலப்பில் இருந்து நின்று இந்த கலப்பில் பல கிரேட்ஸுன்னு சொல்லக்கூடிய படிநிலைகளை அவர்கள் அறிவித்தார்கள் அதுவே அவர்களால் கலப்பை தவிர்க்க முடியவில்லை என்பதை காட்டுகின்றது அதில் தான் சொல்கிறேன் இப்போ வந்து கருப்பர்கள் மன்னராகின்றார்கள் ஆரிய மன்னர்களாகின்றார்கள் ஏன் இவங்க சொல்கிற புராணத்திலேயே கிருஷ்ணனும் ராமனும் கருப்பர்கள் தானே இப்போ கருப்பர்கள் இந்த நிற தங்களது வெண்மை நிறத்தில் ரொம்ப பெருமிதமாக இருந்த ஆரியர்கள் கருப்பர்களை கடவுளராக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எப்படி ஏற்படுகிறது அப்போ அது வந்து ஒரு நாகரிகங்கிற ரெண்டு பக்கம் வருது நம்மிடமிருந்து அவர்கள் பலவற்றை கற்றுக்கொள்கிற நகரம் அமைப்பது லோகங்கள் பண்டங்கள் அமைப்பது இதை மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்கின்றார்கள் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் சில விஷயங்களை அப்போ இந்த இணைப்புங்கிறது தான் முக்கியம் தவிர்க்க முடியாது ஆனால் இங்கே ஏற்பட்டது என்னென்னா ஆதிக்கத்திலேருந்து இந்த உழைக்கும் மக்களை காப்பாற்ற முடியவில்லை இந்த உள்ளூர் வாசிகள் அனைவரும் இந்த ஆதிக்கத்துக்கு விராத்திய சத்திரிகளை தவிர மற்றவர்கள் அனைவருமே ஒடுக்கப்பட்டவர்களாகவே நடத்தப்பட்டார்கள் அதுக்கு அந்த விராத்திய சத்துரிகள் இணங்கி போனார்கள் ஒரு சிலர் மட்டும் இதற்கு முரண்பட்டு உள்ளூர் மக்களை பற்றி கவலைப்பட்டது உண்டு பெரும்பாலும் அவர்களுக்கு வசதியாக இருக்குது சூதரனோ பஞ்சமனோ இல்லை சண்டானோ இருந்தால் உழைப்பை இலவசமாகவோ மலிவாகவோ பெறுவதற்கு வசதியாக இருக்குது அதற்கு அந்த பிராமண தத்துவம் வசதியாக இருக்குது அதனால் இந்த மாற்றம் இனக்கலப்பு ஏற்பட்ட போதும் கூட அந்த இனக்கலப்பில் ஏற்பட்ட இனக்கலப்பின் பிறகு ஏற்பட்ட ஆதிக்க சக்திகள் இந்த உழைப்பை உறிஞ்சுவதற்காக இணங்கிப் போகின்ற ஒன்றை பார்க்கின்றோம் இந்த தர்மம்னு சொல்லப்படுற அதர்மத்திற்கு இணங்கி போகின்ற ஒன்றை பார்க்கின்றோம் அந்த மோதலைத்தான் நம்ம வந்து மகாஜனபத காலத்தில் பார்க்குறோம் அந்த மோதலின் தான் பௌத்தத்தின் வெளிப்பாடு அந்த மோதலின் மறுபக்கம்தான் மகதத்தின் எழுச்சி சித்தாந்தத்தில் பௌத்தம் அரசியலில் மகதம் இரண்டுமே பிராமணிய மறுப்பின் விளைவுகள் அதனால தான் இவங்க மகதத்தை கடைசி வரைக்கும் ஒரு வில்லன ஸ்டேட்டாகவே காமிக்கிறாங்க ரோகு நேஷன் இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா இப்போ பிடிக்காத ஒரு நாட்டை ரோகு நேஷன் இன்றைக்கி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனா ரோகு நேஷன் ஆனால் இஸ்ரேலில் இதை மற்ற நம்ம ஆசிய நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஒரு ரோகு நேஷன் ரவுடித்தனம் பண்ணிட்டு ஒரு நம்ம எல்லாம் அடிவா சக்தியாக இருக்கிறதுங்க மாதிரி அப்போ அதே மாதிரியே அந்த காலத்துலேயும் இருந்திருக்காங்க நம்ம இந்த ஆதிக்க சக்திகள்னு வரத்தில் இந்த மோதல்கள் நம்ம புத்த மகமகதன்னு வரத்தில் மகதத்தில் நமக்கு தெரிஞ்சு முதல்ல பிம்பிசாரன் அஜாசத்து கூட அவர்கள் அவனுடைய ஒரு பேர் வந்து சேனிகாங்கிறது சேனியா சேனிகான் அது ஸ்ரேணிகா என்பதனுடைய மறுவல் ஸ்ரேணின்னா வியாபாரிகளின் குழு அந்த குழு அதனால் அவன் வந்து உண்மையில் அல்ல புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா சத்ருவுக்கு பிறகு இந்த பகுதியில் அதான் அவன் சொல்கிற அந்த கங்கை பகுதியில் சத்திரியர்கள் ஆளமாட்டார்கள் சூத்ரர்கள் தான் ஆளுவார்கள் அப்படின்ட்டு பின்னால் வர்றபடி பின்னால் தான் எழுதினாங்க ஆனால் தீர்க்கதரசர் சொன்னபடி எழுதியிருப்பாங்க அவள் தான் க அவளுக்கு பிறகு சூத்ராட்சி தானே சொல்லியிருக்காங்க சூத்ராட்சிங்கிறத புராணங்கள் உறுதிப்படுத்துது அந்த சூதர நந்தவம்சத்தை குறிக்குது நந்தவம்சத்துலேருந்து வருது சைசுநாகனே அப்படி தான் வர்றாங்க அப்போ வம்சம் ஐசுநாகன் ஏன்னா ஏதோ வந்து ஒரு இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வருது சூத்திரர்கள் அனைவரும் சூத்திரர்கள் சந்திரகுப்த மௌரியங்கிறது அவனே அப்படி தான் முராத்தியம்தான் எல்லாம் வருது ஸோ இது சூத்திரர்கள் தான் ஆளுவார்கள் அப்படின்ட்டுருக்கு சூத்திரர்கள் ஆண்டபோதும் பிராமணியத்தை ஏற்றுக்கிட்ட காலம் போய் பௌத்தத்தின் விளைவாக இவர்கள் பிராமணியத்தையும் மறுத்துவிட்டு சிரமணியத்தை ஏற்றுக்கொள்கின்ற காலம் வந்தது ஆனால் தான் அதற்கு பிறகு இன்று வருகின்ற வரலாறு ஒரு சமூக போராட்டம் அரசியல் போராட்டமும் இணைந்த ஒரு வரலாறாக நாம் பார்க்கின்றோம் மகதத்தின் எழுச்சியும் புத்தத்தின் எச்சியம் ஏறக்குறே சமகாலத்தில் நிகழ்து இரண்டுமே அந்த வைதிக ஆதிக்கத்திற்கு மறுப்பாக எழுந்தவர் பாரதாங்கிற ஒரு இனக்குழு இருக்குது அங்கே அந்த பரதாங்கிற இனக்குழு இருக்குது இந்த பரதாங்கிற இனக்குழு வச்சு தான் பின்னாடி இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பாரத கண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க எந்த அடிப்படையில் அது புறான இந்த மகாஜனத்தில் பரதா கிடையாது குரு பாஞ்சாலான்னு உண்டு எந்த ஒரு பகுதியும் எந்த ஜனபதமும் பரத ஜனபதம்னு கிடையாது கணபதம் கிடையாது பரதங்கிற இனமே அந்த பௌத்த இலக்கியத்தில் ஜெயின் இலக்கியத்தில் கிடையாது ஜெயின் இலக்கத்தில் பரதன் உண்டு ரிஷபத பின்னால் வர்ற அவனுடைய சந்ததி அது ஒரு மன்னன் தான் இனம் கூட கிடையாது மன்னன் பெயர் இனத்தின் பெயர் அல்லது பரதன்கிறது அவங்க புராணப்படி அந்த பரதன் ஆளுகின்ற பகுதி பரதகண்டம் இனக்குழு கிடையாது அதுவும் வந்து அப்படி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் இவர்கள் மகாபாரதத்தில் வர்றதில் குரு பாஞ்சாலான் இருக்குது எங்கேயும் பரதமும் கிடையாது ஆனால் அதுக்கு புராண விளக்கம் எப்படி சொல்கிறாங்க குரு பாஞ்சாலங்களே பரதத்திலும் தோன்றியது அப்படிம்பாங்க பரத இன குலம்னா அது சூரியகுலமாக சந்திரகுலமாக இந்த குலத்துலேயும் பிரச்சனை உண்டு மகாபாரதம் ராமாயணத்தில் குலங்கள் குறிப்பிடப்படுது வேதத்தில் குலங்கள் குறிப்பிடப்படலை இது பின்னால் வர்ற விஷயம் பரதகண்டம் ரொம்ப பின்னால் ஏறக்குறைய குத்தர் காலத்தில் பரத கண்டம்னு ஒன்று சொன்னது அதை கூட மொத்த இந்தியாவையும் குறிக்குமான்னு நமக்கு தெரியாது அப்படி எந்த பகுதியும் சொல்லலை பரத கண்டங்கிறது இந்த பரதத்தை இனியும் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு சொல்லாக மாற்றினது நவீன தேசியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு மாற்றாக ஒரு சுதேசி சொல் தேவை பாரதம் அப்படின்னு ஒரு கொண்டு வர்றாங்க பாரதம் கொண்டு வர்றதுல மகாபாரதத்தோடு நினைச்சாங்க அதுலேயும் பரத இனம் கிடையாது குரு பாஞ்சாலம் பாண்டவா இந்த கௌரவா இருக்குது இவர்கள் குரு இனத்தை சேர்ந்தவங்க அந்த குரு வந்து பரதெல்லாம் இல்லையான்னு நமக்கு தெரியாது நான் எல்லாம் கற்ப நாளைக்கு அதை கூட உண்டாக்கலாம் ஒரு கதையை உண்டாக்கலாம் பரத பாரதாங்கிற வார்த்தை மகாபாரதத்தில் கூட பரதன் வந்து ஹீரோவும் கிடையாது ஒரு கிடையாது மகாபாரதில் குருஷேத்ரா போர் தான் பேர் அதுக்கு மகாபாரதன்னு பின்னால் ஏற்படுத்திக்கிட்ட பேர் அது ரொம்ப பின்னால் வந்தது முதல்ல அதுக்கு குருஷேத்திர போர் தான் பேர் கஷேத்திரம்னா இருக்கின்ற இடம் நிலைத்த இடம்னு பேர் குரு வம்சம் வாழ்ந்த இடம் குருக் கேத்திரம் இன்றைக்கி கஷேத்திரம்னா கோவில்பாங்க ஆனால் க்ஷேத்திரத்துக்கு சமஸ்கிருதத்தில் உண்மையான பொருள் என்னென்னா வாழும் இடம் குருக்கள் வாழ்ந்த இடம் குருக்ஷேத்திரம் கடவுள் வாழும் இடம் கஷேரம்ன்ட்டு கோவிலை இன்றைக்கி மாற்றி சொல்கிறாங்க பரதம் பாரதம் அப்படிங்கிறதெல்லாம் புராணங்களில் வர்ற கற்பனைகளை தவிர வரலாற்று ஆவணங்கள் கிடையாது இப்போ இந்த மகாஜனபதங்கள் வந்து நம்ம அதோட அந்த தனித்தனி குழுக்களாக இருந்தது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்போ அதில் வந்து சில இது வந்து பிரபுக்கள் சேர்ந்த ஆட்சியாக இருந்தது அங்கே வந்து அரசன் நேரடியாக ஒரு அரசன் அவனுக்கு கீழ் அப்படிங்கிற முனார்க்கிங்கிறது எல்லாம் வருதுங்கிறீங்களா பல அரசுகள் சேர்ந்து ஒரு கிரேக்கத்துல இருந்த அந்த சிறு சிறு அரசுகள் மாதிரி நம்ம ஆலிகார்கிம்பாங்க அங்கே அரிஸ்டோக்ரசி ஆலிகார்கின்னு சொல்லுவாங்க அரிஸ்டோக்ரசி அரிஸ்டோகா பிரபுக்கள் ஆட்சி அந்த பிரபுக்கள்லாம் அடிமை வச்சிருப்பான் நிலத்தை வச்சுருப்பான் அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு அரச கட்டமைப்பு உருவாக்குறது ஏற்குறைய அதே தான் இங்கே இறக்குறையது இது எதுக்குன்னா ஒரு அரசாட்சி ஒரு பொது நலனுக்காக ஒரு பாதுகாப்புக்காக அவனுக்கு ஒரு கட்டமைப்பு தேவைப்பட்டது உருவாக்கிட்டாங்க தங்களை சேர்ந்தவர்கள் முற்றிலும் எது முரண்பட்டவர்களை சேர்க்குறது கிடையாது இது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு அதை சேர்க்குறாங்க அதில் தான் இதை வந்து இப்போ மகதம்னு வர்றதில்லை மகதம்னா இறக்குறைய இந்த விராத்தியார்கள் அக்ஷத்திரியர்கள் விதேகன் லிச்சாவி இதெல்லாம் தனித்தனி இனக்குழுக்கள் மல்லர்கள் தனி இனக்குழு சாக்கியர்கள் தனி இனக்குழு இதெல்லாம் வருது அதோடு இன்னொன்னு இன்னும் சொல்ல வேண்டிய புத்திர காலத்தில் இந்த மகாஜன எல்லாம் அழிகின்ற காலமும் அது பதம் இந்த மகாஜன பதங்களை பேரரசுகள் ஆக்கிரமித்துக் கொள்கிறன இறுதியாக கோசலம் காசியை கைப்பற்றிடுச்சு அது இப்படி வந்து அவந்தி பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த வத்ச நாட்டை கைப்பற்றுறது இப்படி ஒவ்வொரு நாடும் வலிமை வாய்ந்த நாடு வலிமை குறைந்த நாட்டை கைப்பற்றி கடைசியில் மகதனம் மிகப்பெரிய நாடாக வருது புத்தர் காலத்தில் ஏறக்குறைய மகதங்கிற பேரரசாக வந்துடுச்சு புத்தர் காலத்துக்கு பின்னால் அது வந்து கங்கை பகுதி முழுக்க பரவிடுச்சு ஸோ மகாஜனபதங்கள் காலம் புத்தர் காலமாக இருந்தாலும் மகாஜன பதங்களின் வீழ்ச்சியும் புத்திர காலத்திலேயே துவங்கிடுச்சு அரசியலில் வந்து ஒரு ஒருமித்த ஆட்சி ஒருங்கிணைந்த ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்து சக்கரவர்த்தின்றெல்லாம் இவங்க ஸ்மிருதிகள் அச்சனா கூட உண்மையான சக்கரவர்த்திகளை உருவாக்குனது விராத்திய சத்திரியர்கள் கருப்பு சத்திரியர்கள் தான் இப்போது நமக்கு எழுகிற ஒரு கேள்வி என்னென்னா மகதத்தை வரலாற்று ஆசிரியர்களும் சரி இவர்களும் பார்ப்பனர்களும் சரி அதை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாக கருதுகிறார்கள் ஏன்னா அது வந்து பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிற அஜாத சத்துரு காலத்தில் பௌத்தத்தை அது ஏற்றுக்கொள்கிறது பின்னாடி வம்சத்தில் பௌத்தம் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது ஆனால் அந்த வம்சத்தை வீழ்த்துவதற்கு நான் என்னுடைய அவழ்த்த கூந்தலை முடிய மாட்டேன் இல்லை அது வந்து க பின்னால் உருவாக்கப்பட்ட கதை சமகாலத்தில் எந்த சான்றும் கிடையாது ஏன்னா குத்த ஒரு பார்ப்பனர் அதை செய்தார் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு தவறான கருத்தை வந்து மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க பார்ப்பனரை பகைத்து கொண்டால் நீ வந்து நினைக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை திணிக்க விரும்புகிறாங்க பிரம்மசாபம்ங்கிறது கடுமையானது அப்படின்னு சொல்கிற ஒரு க தவறான கருத்து புரியுதுக்கு கற்பிதமானது ஒரு கோப்ப நண்பர்களை வந்து மௌரியன் வீழ்த்தின உண்மை ஆனால் மௌரியர்கள் வந்து கவுட்டில்யனால் தான் வீழ்த்தாங்கிறதுக்கு எந்த சான்றும் வரலாறு சமகால சான்று கிடையாது இதை பின்னால் உருவாக்கின எண்ணூறு வருஷம் முடிஞ்சு விசாகதத்தன் எழுதின அந்த நாடகத்தில் முதுரா இராட்சசத்தில் இந்த கதை புனையப்பட்டது எப்படி பொன்னியின் செல்வன் வந்து இப்போது எழுதுகிறாங்களோ அது எப்படி ஒரு கதை எழுதி அதில் பிராமணனை புகைச்சிக்காதேன்னு சொல்கிற கருத்தை புகுத்துறதுக்காக எழுதுனது கவுட்டில்யனை வந்து அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌட்டல்லியன் அவன் அமைச்சனாக இருந்தான்ட்டு எந்த இடத்துலையும் அதில் கிடையாது அமைச்சனாக இருந்த கௌட்டல்யன் இதில் நம்ம முத்திராஷ்டிரத்தில் ஒரு எழுத்தாளனாவோ கவிஞனாவோ இருந்தான்ட்டு எந்த குறிப்பும் கிடையாது இப்போ கௌட்டல்யனும் சாணக்கியனும் ஒருத்தனா அந்த அவனுக்கு ஒரு வரலாறு உண்டா அப்படிங்கிறதெல்லாம் கற்பனைகள் தான் சான்றுகள் கிடையாது ஏன்னா கிரேக்க சான்றுகள் சமகால சான்றுகள் இருக்குது கிரேக்கத்தில் அலெக்சாண்டர் அவர் வந்து இங்கிருந்து போய் சந்திரகுப்தன் தான் போய் அவனை பார்க்குறான் எனக்கு நீ உதவணும் நந்தனை வீழ்த்துறதுக்கு அப்படின்ட்டு இவன் அந்த திமரா கேட்குறது பார்த்துனான்ட்டு அவனை சிறைக்க போட சொல்கிறாங்க காலையில் தப்பிச்சு போயிடான் சந்திர கோட்டாசனை சந்திரகுப்தனை குறிப்பிடுற நிறைய கிரேக குறிப்புகள் உண்டு எந்த கிரேக குறிப்பிலையும் அவனை அவனை வடிவமைச்சதே கவுட்டில்ங்கிற எந்த குறிப்பும் கிடையாது கவுட்டில்ங்கிற பேரே கிடையாது எதுலேயும் கிடையாது பாரசீக குறிப்புகள்லேயும் கிடையாது சமகாலமும் அதுக்கு பின்னால் வந்த காலத்திலே எந்த குறிப்பும் கிடையாது கவுட்டில்யன் கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் ஒரு தவறான அச்சத்தை மக்களிடம் விதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் நந்தர்களை அவன்ட்டு நந்தர்களை பற்றி தமிழ் இலக்கியம் சொல்கிறது உண்டு நிறைய செல்வத்தை புதைச்சி வச்சிருந்தான்ட்டு மாமூலனார் சொல்கிறாரு கங்கை கரையில் செல்வத்தை புதச்ச நந்தர்களை தெரியும் ஆனால் சாணக்கியன தெரியாது மௌரியளை பற்றி குறிப்புகள் மற்ற இடங்கள் உண்டு கார இந்த மற்ற இதில் சமண குறிப்புகள்லாம் உண்டு அதுலேயும் இதில் சாணக்கியம் கிடையாது ஒரு தான் விழுந்த அவ உண்மையாக இருக்கலாம் ரொம்ப பாய்சினஸ் பீப்புள் ஆபத்தை நாளுக அப்படின்னு சொல்ல விரும்பலாம் ஆனால் அரசன் அதற்கு இணங்கி போகணும்னு சொல்கிற கருத்தை சொல்ல விரும்புகிறாங்க உண்மை வரலாறு அப்படியே